தற்போது கிடைத்திருக்கும் செய்தியை பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அரசாணை தற்போது வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. கணக்கெடுப்பு பணிகளுக்காக தொகையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கு அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுப் பெறலாம். விக்னேஷ், இந்த செய்தி குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போதைய நிலவரப்படி சாதி வாரியான அளவிடக்கூடிய முழுமையான புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வழிமுறைகளை முடிவு செய்து அந்த புள்ளி விவரங்களை திரட்டி அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்வதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏ குலசேகரன் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமுதாய அமைப்புகளும் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு காலகட்டங்களில் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலும் அரசினுடைய பல்வேறு நலத்திட்ட பயன் அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டியும் அதே போல உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்குகளை எதிர்கொள்வதற்கும் இந்த சாதி வாரியான புள்ளி விவரம் என்பது தேவைப்படுவதாக அறிந்து தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழுவுக்கான அரசாணை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தி பல்வேறு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து 6 மாத காலத்திற்குள்ளாக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அரசாணையாக தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தவரையில் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் குலசேகரன் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் எனவும் அதில் மூத்த IAS அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த குழுவுக்கு செலவினங்களுக்காக 90 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குழுவினுடைய உறுப்பினர் செயலாளராக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய முதன்மை செயலாளர் செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பும் இந்த அரசாணையின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.